வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்கு 875 போட்டுருக்கு பாருங்கள், 875 இன்வெர்ட்ரு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஏற லைட் வந்து பிளிங்க் ஆகுது, அவுட்புட் வோல்ட் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏறலை. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் டிசி ஆம்ஸில் வச்சுருக்கேன், ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0 இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ஜிங் லைட்டு பிளிங்க் ஆகிறதுனால நமக்கு இன்வெர்டருக்கு வரக்கூடிய சப்ளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, சப்ளை கரெக்டாக உள்ளே வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லைட்டு பிளிங்க் ஆகுது, இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஏசி டு டிசி எப்படி கன்வெர்ட் ஆகி சார்ஜ் ஏறுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபேனும் ரன் ஆகிட்டு இருக்கு, இதிலும் பிரச்சனை இல்லை. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய டாப் வியூ. மாஸ்வர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3, இந்த சைடு 3, 6 மாஸ்வர்ட் போட்டிருக்காங்க. மாஸ்வர்ட் எதுவும் பர்ன் அவுட் ஆகலை, காம்பவுண்ட்ஸும் எதுவும் எரியலை. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் எதுவும் ஃபால்ட் ஆகலை, மாஸ்பெட் எதுவும் எரியலை, காம்பனன்ஸ் எதுவும் எரியலை. மாஸ்பெட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் இலக்க நம்பரு, P80NF55. இதுதான் அவருடைய நம்பரு. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக செக் பண்ணக்கூடிய எல்லா வோல்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரு, அதான் 9 வோல்ட். இது ஃபர்ஸ்ட் இதோடைய அவுட்புட் வந்து நம்ம கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட்டை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்துலேயே 2 டயோடு போட்டிருப்பாங்க. இது ஒரு டயோடு, இந்த டயோடு 1. இந்த டயோடைய அவுட்புட்டில் செக் பண்ணாலே நமக்கு வோல்ட் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9.3 வோல்ட் வருது, இந்த சைடு ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 9.3 வோல்ட் வருது, இந்த சைடு நமக்கு ஓகே. அப்ப நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர்ல 3 வயர் கொடுத்துருப்பாங்க, இந்த கனெக்டர்ல 2 வயர் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வயர் பாத்தீங்கன்னா இந்த ரெட் வயர் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ், இந்த போர்டுக்கு இன்புட்டா வரக்கூடிய 230 வோல்ட். இந்த பிளாக் ஒயர் பாத்தீங்கன்னா நியூட்ரல். இந்த எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுடைய அவுட்புட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா நேராக இந்த ரிலேவுக்கு வரும், இது வந்து ஓவர்லோட் ரிலே. இந்த ரிலேவுடைய அவுட்புட் எடுத்து தான் இந்த சாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து தான் நம்ம லோடுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த போர்டுக்கு நம்ம இன்புட் ஏசி வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ப்ரோப் வந்து இந்த நியூட்ரலில் கொடுக்குறேன், அந்த பிளாக் ஒயரில் கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ ஒயர் தான் இந்த போர்டுடைய அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 234 வோல்ட் ஏசி வோல்ட்டு கரெக்டாக அவுட்புட் போகுது. இந்த ரிலேலையும் பார்த்தீங்கன்னா ரிலேல வோல்ட் செக் பண்ணுறேன், வோல்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது, நமக்கு லேம்பும் அவுட்புட்டில் எரியுது. இப்போ நம்ம இதில் வர பிரச்சனை வந்து சார்ஜிங் பிரச்சனை மட்டும்தான், அதாவது பேட்டரிக்கு சார்ஜ் ஏறல. அப்போ நம்ம எதை பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு ஏசி வோல்ட்டாக வருதா, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த இடத்துக்கு ஏசி வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே ஏசி வந்தாதான் இந்த செக்ஷனில் கன்வெர்ட் ஆகி மாஸ்பெட் மூலமா இந்த இடத்துல டிசி அவுட்புட் சார்ஜ் ஏறும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். மீட்டர் பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் வச்சுருக்கேன், ஒரு ப்ரோப் இந்த சைடு வச்சுட்டேன், இன்னொரு ப்ரோப் இந்த சைடு வைக்கிறேன். மீட்டரில் பார்த்தீங்கன்னா 28 மில்லி வோல்ட் தான் காட்டுது. அப்போ நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட்டுங்க வரல அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் வோல்ட் கரெக்டாக போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் வோல்ட்டை செக் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வயர் மில்லிஸ்வயர் தான். இதுதான் இன்புட் ஒயரு, இந்த டிரான்ஸ்ஃபார்மரே ஃபீட்பேக் ஒயரும் இதுதான். இந்த 2 வயரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த 2 வயர் நம்ம எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர், இந்த கனெக்டரில் செக் பண்ணாலே நமக்கு வோல்ட் தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா
கனெக்டரில் ப்ரோபை கொடுக்குறேன். கனெக்டரில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கரெக்டாக வருது இந்த கனெக்டரில். அப்போ நமக்கு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த இடத்துக்கு சப்ளை வரலை. அப்போ நம்ம செக் பண்ணக்கூடியது இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் தான் நம்ம செக் பண்ணணும். வைண்டிங் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கனெக்டரில் கண்டினியூட்டி வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டரில் பார்த்தாலே டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு ப்ரோபையும் கொடுத்துட்டேன். மீட்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கட்டிட்டு இருக்கு, 2K கிட்ட கட்டிட்டு இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கண்ணுட்டி இங்கே போர்டுக்கு சரியாக வரல. அப்போ நம்ம இந்த ரெண்டு ஜாயிண்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங் தனியாக கட்டிட்டேன். இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டாயிருக்கு பாருங்க, இது ஜாயிண்ட்டு இந்த இடத்துல கட்டாயிருக்கு. இந்த இடத்துல கட்டானதுனால தான் நமக்கு வந்து மீட்டரில் வேல்யூ காட்டல. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு ரீசன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.3 ஓம்ஸ். இதுதான் இதோடைய கரெக்டான வேல்யூ. இதில் நமக்கு வருத்தப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் ஒயர் கிடையாது, அலுமினியம் ஒயரு. அதனால நம்ம இதில் சால்டரிங் பண்ணவும் முடியாது. இதில் என்ன பண்ணலான்னா, ஒன்று லெக் இருந்துச்சுன்னு சொன்னால் லெக் போட்டு க்ரீம் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு காப்பர் ஒயர் எடுத்து நல்லா வைண்டிங் பண்ணி அதில் சால்டரிங் பண்ணுறங்க, அது நல்லா கிரிப்பாக டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் மேலே காப்பர் ஒயர் நல்லா வைண்டிங் பண்ணி அதில் சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பக்கா சேஃபாக இருக்கும். இது மேலே நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். இப்போ பேட்டரி வந்து கரெக்டாக ஆம்பியர் எடுக்குதா சார்ஜர்டான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து நான் லோடு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மூலம் ஆன் ஆகுது. 60 வாட்ஸ் பல்பாக லைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணி இது சார்ஜ் எந்த பர்ஃபெக்டாக ஏறுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சார்ஜ் ஏறுது பாருங்க. இப்போ சார்ஜிங் ஆம்பியர் வந்து பக்காவாக ஏறுது. இதே உங்களுக்கு பெரிய பேட்டரினா 8 ஆம்ஸ், 10 ஆம்ஸ், 12 ஆம்ஸ் பேட்டரியுடைய கெப்பாசிட்டி அந்த மாதிரி வரும். இது சின்ன பேட்டரின்றதுனால அதுக்குள்ள நமக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வோல்ட் வராமல் இருந்துச்சு ஏசி வோல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, பக்காவாக ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து சார்ஜிங் ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம இவி சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசார்ஜ் வோல்ட் 8 வோல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இதோடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதுமாரி கிட்டிக்கலான ஃபால்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.